அருந்ததியர் சமூக பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி மகளிர் சுய உதவிக்குழு பெயரில் பல லட்சம் ரூபாய் சுருட்டிய பெண்தான் இவர். பாதிக்கப்பட்ட பெண்களின் ஒவ்வொருவர் பெயரிலும் 2 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்தது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பிஎஸ் ராஜா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன் என்பவரது மனைவி உத்திரச்செல்வி. இவர் அந்த பகுதியில் வசித்து வரும் தூய்மை பணியாளராக உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரிந்து வரும் அருந்ததியர் சமூக பெண்களிடம் வங்கி மூலம் மகளிர் சுய உதவிக்குழு கடன் வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி வங்கிகளில் தங்களது ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் மூலம் வங்கி கணக்கை அந்த பகுதி பெண்கள் துவங்கியுள்ளனர். இதைத் தொடர்ந்து உத்தரச்செல்வி வங்கிக் கணக்கு துவங்கிய பெண்களிடம் இருந்து வங்கி பாஸ்புக் மற்றும் ஏடிஎம் கார்டு ஆகியவற்றை வாங்கி வைத்துக் கொண்டு தங்களுக்கு பணம் ஏறியவுடன் தருகிறேன் என்று கூறி ஏமாற்றியுள்ளார். வங்கி கணக்கு துவங்கிய பெண்களின் பெயரில் போலியாக மகளிர் சுய உதவிக்குழு என்று ஆவணங்கள் தயாரித்து வங்கி மற்றும் நுண் நிதி நிறுவனங்களில் வழங்கி அதன் மூலம் பல லட்சம் ரூபாய் கனரா வங்கி, முத்து உள்ளிட்ட தனியார் நிதி நிறுவனங்களிடம் கடன் வாங்கிக் கொண்டு மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு வழங்காமல் முழு பணத்தையும் வங்கி பாஸ்புக் மற்றும் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி உத்தரச்செல்வி எடுத்ததாக கூறப்படுகிறது. சில மாதங்கள் கழித்து வங்கியில் கடன் தொகை வாங்கியதற்கான மாதத்தவணை மற்றும் வட்டியை கட்டச் சொல்லி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வங்கி நிர்வாகம் மற்றும் நுண் நிதி நிறுவனங்கள் சார்பில் ஊழியர்கள் வீடு தேடி வந்து தொந்தரவு கொடுக்க துவங்கியுள்ளனர். அப்போதுதான் தாங்கள் பாதிக்கப்பட்டதை அருந்ததியர் சமூக பெண்கள் உணர்ந்தனர். உத்திரச்செல்வி தங்களை ஏமாற்றி மோசடி செய்து தங்கள் பெயரில் வங்கிகளில் மற்றும் நுண் நிதி நிறுவனங்களில் பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளாகினர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் உத்தரச்செல்வி மீது புகார் அளித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் உத்தரச்செல்வியை விசாரணைக்கு அழைத்து எழுதி வாங்கிக் கொண்டு விட்டு அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் உத்திரச்செல்வி ஆறுமுகநேரியில் உள்ள தனது வீட்டிலிருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு பல லட்சம் ரூபாய் பணத்துடன் தலைமறைவாக்கியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மகளிர் சுய உதவிக்குழு பெயரில் வங்கிகளில் தங்கள் பெயரில் கடன் வாங்கி ஏமாற்றிவிட்டு தலைமறைவாக உள்ள உத்திரச்செல்வியை கைது செய்து தங்கள் பணத்தை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஒரு ஆளுக்கு தெரியாம இன்னொரு ஆளுகிட்ட நான் லோன் எடுத்து கொடுத்து நான் கெட்டிக்கிறேங்கிற பேர்ல வந்து ஒவ்வொரு தலைக்கும் 2 லட்சம் 3 லட்சம் கணக்கு இல்லாம ஒரு அளவு இல்லாம லோன் எடுத்து எங்க ஏடிஎம் கார்டையே அவங்க வாங்கி சுரண்டி எடுத்து பணத்தை ஃபுல்லுமே அவங்க கிட்டதான் நாங்க கையில கொடுத்துருக்கோம். எங்க கிட்ட வந்து இப்ப சூழ்நிலைக்கு வந்து இன்னைக்கு பொழுது நாங்க உழைச்சாதான் நாங்க சாப்பாடு எங்களுக்கு எங்க குழந்தைக்குங்கிற நிலைமையில இருக்கும்போது ஒவ்வொரு லோன் காரணம் வந்து டெய்லி வாரத்துல 3 நாள் எங்க வீட்டு வாசல்ல வந்து லோனு கெட்டுனாவே கெட்டுங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் கேட்கறதுக்கு எங்களால தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலை. நாங்க ஒரு தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்கு நாங்க மாத்தி மாத்தி இப்போ இன்ன ஏண்டா இருக்கோம், இந்த வாழ்க்கை ஏண்டா, இந்த ஒரு பொழப்பு ஏண்டாங்கிற அளவுக்கு நாங்க மாறி ஒரு தலை வெடிக்கிற அளவுக்கு பிரச்சனை வரப்போய் தான் நாங்க இங்க வந்து இவங்களை நாடி வந்து நாங்க நின்றுக்கோம். அருந்ததிய சமூக பெண்களை பயன்படுத்தி அவர்களது வங்கி பாஸ்புக் மற்றும் ஏடிஎம் கார்டை வைத்துக் கொண்டு பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் தலைமறைவாக்கியுள்ள சம்பவம் ஆறுமுகநேரி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.